ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நிறைய புதினா சீப்பாக கிடைக்கிற சமயத்தில் இப்படி பண்ணி வச்சோன்னா ரெடிமேட் சாதம் கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஞ்சு நல்லா அலம்பி ஆஞ்சு வச்சுக்கிற புதினாவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பிடிச்சிக்கோங்க. தண்ணிலாம் ஒன்றும் விட வேணாம், அப்படியே அதுவே நல்லா அரைக்கும். நம்ம கொத்தமல்லி சாப்பிட்ணும்ல, அதே மாதிரி தான். பச்சை மிளகா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை புதினா பார்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நம்ம பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரம். ஓகேவா? இதில் ஒன்றும் அளவு சொல்ல முடியாது, எப்படி செய்யணும்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேவா? எவ்வளோ புதினா ஆஞ்சி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. முறையே சொல்கிற மாதிரி நிறைய கன்சியூம் ஆகும், உடம்புக்கு நல்லது. இவ்வளோ புதினா சாப்பிட மாட்டோம்ல, தொகையெல்லாம் இருந்தால் கூட. பட் சாதத்துன்னு படும்போது பண்ண முடியும். உப்பு போட்டுக்கோங்க அதுலேயே, அவ்வளோதான். நல்லா மையை அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கிண்ணியில் இதை எடுத்துட்டுலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தண்ணியே விட வேண்டாம் இதுக்கு, அது ஈரமே போரிடும். அது மூலமாக நம்ம கலர போகிறோம் இப்போ, அதனால் நிறைய தண்ணி இல்லாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டு கட்டு புதினா எத்தினுண்டா எடுத்து பாருங்க. இப்போது வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு, கடுகு, சின்னதாக்கின்றவங்க கடுகு தாளிச்சுன்ட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புதினா இதை கொட்டின்றலாம். அதில் அரைச்சி வச்சுருக்க புதினாவை அதில் போட்டு வதக்க வேண்டியது தான். எண்ணெய் பார்த்து துளி எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடுகு மட்டும் திரும்ப இருந்தேன், உங்களுக்கு வேணால் உளுத்தம்பருப்பு கூட போட்டல, ஏன்னா கல்தான் சாதனை பண்ண போகிறோம். வேணுமானா உளுத்தம்பருப்பு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க அதில். சரி, இது அப்படியே நல்லா கலந்து இறக்க வேண்டியது. இதுக்கு ஒரு பெருங்காயம் கூட வேண்டாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுவே. ஹாண்டியாக இருக்கும், இந்த மாதிரி கிடைக்கும் போது சீப்பாக கிடைச்சி வாங்கி பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்க. சட்டுன்னு ஒரு நாள் சாதம் மட்டும் வச்சோன்னா ஒரு புதினா ரைஸ் ஒரு தாங்கறி சாதம் பண்ணிவிட்டு அப்படியே வெத்தல் வறுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும் ஒரு நாளைக்கு திடீர்னு. அவ்வளோதான், எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வேண்டியதுதான். நல்லா வதங்கினதும் எப்போ சாதம் கலக்கணுமோ அப்போது இது எடுத்து போட்டு கலந்துக்க வேண்டியது தான். ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.